வாசகர்களுக்கு வணக்கம். இந்த லாக்டவுனில் நான் படித்த நான்காவது புத்தகம் ஆட்டோ சங்கரின் மரண வாக்குமூலம். மூணாவது ஒரு புக்கு படித்தேன், கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை புத்தகம் வாசிச்சிருந்தேன். அது வந்து எப்படியோ சத்தம் போட்டு வாசித்து சரி புரிஞ்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த புத்தகத்தை எடுத்து சத்தம் போட்டு வாசித்து படித்து பார்த்தேன். மேலோட்டமாக புரிதல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் புரியலை. சரி, புரியாத புத்தகத்தை பற்றி நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த புக்குக்கு எடுத்து இந்த புக்கு படித்தேன். ஒரு தூக்கு கைதி சாகிறதுக்கு முன்னாடி அவருடைய வாக்குமூலத்தை ஒரு பிரபல பத்திரிகைக்கு தொகுத்து எழுதி கொடுக்குறாரு. அந்த தொகுப்பு தான் நக்கீரனில் வெளிவந்த தொகுப்பு தான் இந்த புத்தகமாக கையில் இருக்குது. இந்த புத்தகத்தில் உள்ள கதையில் நான் சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா சுவாரஸ்யம் போயிடும். ஆனால் ஆட்டோ சங்கர் பற்றி எனக்கு தெரியும். ஆட்டோ சங்கர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், இருந்திருந்தார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் அவருடைய கதைகள் என்ன, எங்கே ஆரம்பிக்குது, எங்கே எவ்வளோ தூரம் போகுது, எங்கெல்லாம் அவர் வந்து மாறுறாரு, எந்த உச்சத்துக்கு போகிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு இந்த புத்தகம் படிக்கும்போது தான் தெரிஞ்சுது. அந்த விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் அந்த சுவாரஸ்யம் எல்லாமே போயிடும். அதனால் இந்த கௌரி ஆட்டோ சங்கர்னா யார், எந்த இடத்துல ஆட்டோ சங்கராக மாறினாருன்ற விஷயத்த சொல்லிடுறேன். இந்த புத்தகம் வெளியாகிறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது அப்படின்ற சொல்லிடுறேன். அப்புறம் இந்த புத்தகத்தை பற்றி என்னோடய கருத்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கௌரி சங்கர்னு ஒருத்தன் எட்டாவது படிச்சுட்டு இருக்கான், ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் அப்பா ஓடி போயிட்டாருப்பா அப்படின்னு தகவல் தெரியுது. அதிர்ச்சி ஆகிறான். அப்பாவோட முதல் மனைவி அப்புறம் அம்மா ரெண்டு பேரும் தான் இவனை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து அம்மா இன்னொருத்தவங்க கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்ட்டு தெரியுது. இந்த மாதிரி அடுத்தடுத்து அதிர்ச்சியிலேயே ஆரம்பிக்கும். அந்த வயசுக்கேற்ற அனுபவத்தை சந்திக்காமல் வயது மீறின அனுபவத்தை அவன் சந்திக்க ஆரம்பிக்கிறான், வழிகளையும் உணர ஆரம்பிக்கிறான். இப்படியே போயிட்டுருக்கான். அந்த 17 வயசில் 14 வயது உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணி தனியாக போய் கொடுத்துன்னு இருக்கலான்னு போகிறான். ஆனால் வறுமை இருக்குது, வேலை இல்லை கையில். 17 வயசு பொண்ணுக்கு 14 வயசு என்ன பண்ணுறேன்னு தெரில. எங்கேயோ போகிற இடத்துல குடிசை போடுறான். குடிசை போட்டாலும் சாப்பிட்றதுக்கு கூழ் கஞ்சி எதுவுமே கிடையாது. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிக்கிறான். சரி, பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போய் பெயிண்ட் அடித்து சம்பாரிச்சிட்ருக்கான். ஆனால் நல்லா போயிட்டு இருந்த டைமில் திடீர்னு சென்னையில் புயல் வர ஆரம்பிக்குது. புயல் வந்ததுனால எங்கேயுமே வேலை கிடையாது, பெயிண்ட் அடிக்கிற வேலையும் கிடையாது. ஸோ மழை புயல்லாம் நின்னதுக்கப்புறம் தான் அவனுக்கு வேலைன்ற மாதிரி முடிவாயிடுச்சு. சரி, என்னடா பண்ணுறது, 3 நாளாக பட்டினி, பொண்டாட்டி புள்ள எல்லாமே பட்டினியில் கிடக்குறாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நாயர் கடையில் போய் ஒரு 50 ரூபாய்க்கு அரிசி வந்து கடன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போகிறான். ஆனால் ஆல்ரெடி உன் கடன் இங்கே இருக்குது, நீ வாங்கிட்டு போன அரிசிக்கு காசு இல்லைன்னு சொல்லி அந்த நாயர் வந்து ரொம்ப கேவலமாக அசிங்கப்படுத்தி அந்த கௌரி சங்கரனை அந்த இடத்துல நிற்க வைக்கிறாரு. அவனும் கூனி குறுக்கி நிற்கிறான், என்ன பண்ணுறதுன்னு வழி தெரியாமல் நிற்கிறான். சரி, எப்படியோ அந்த ஆள் என்ன திட்டினாலும் திட்டிட்டு போகிறான். என் பொண்டாட்டி பிள்ளையோட பசி தீர்ந்தா போதும், அதுக்காண்டி அவன் மானத்தை தாங்கிக்கிட்டு அரிசி வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்கான். ஆனாலும் அந்த மனுஷன் திட்டுறான், நீ வாங்க வேண்டியது அரிசி கிடையாது, பூச்சி மருந்து, குடும்பத்தில் பிடிச்சி செத்து போயிருங்கிற அளவுக்கு அந்த நாயர் பேசுகிறான். சரி, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு மப்டியில் ஒரு போலீஸ் வராரு. அவர் வந்து சிகரெட் பாக்கெட் வாங்குறாரு. அவர்கிட்ட வந்து போட்டு கொடுக்குறான், அந்த கடைக்காரன் போட்டு கொடுக்குறான். இந்த மாதிரி மாமூல் கேட்டு நிற்கிறான்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் செம்ம காண்டாகி அடி அடி அடினு அடிக்கிறான். அந்த மலையில் சேரு சகதியில் உளுந்து வாயெல்லாம் உடஞ்சி ரத்தம் வந்து இந்த கௌரி சங்கர் அவமானத்தோடு வீட்டுக்கு போகிறான். அரிசி வாங்காமல் வீட்டுக்கு போகிறான். பொண்டாட்டி என்னாச்சுன்னா கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு அடி வாங்குறத சொன்னால் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். அதுக்கப்புறம் சரி விடியா பார்த்துக்கலாயா அப்படின்ட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த பெயிண்ட்டு வேலை செஞ்ச இடத்துல போய் கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு நடந்து போகிறான். அந்த குட்டி கடை வழியாக தான் நடந்து போனோம், அந்த மல்லிகை கடை வழியாக தான் நடந்து போனோம். நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த கடைக்காரன் கிண்டல் பண்ணுறான், போலீஸ் அடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அவன் சிகரெட் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த புகையை வந்து அவன் மேலே ஊதுறான். அப்போ தான் கௌரி சங்கர் ஆட்டோ சங்கராக மாறுறான். இருந்த கோவத்தில் ஆத்திரத்தில் கடையை உடச்சி அவனை அடித்து இழுத்து போட்டு மூஞ்சு முகரெல்லாம் உடச்சி விட்டு உள்ளே பூந்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான். போலீஸாவது மயிராவது பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டுண்டா அப்படின்னு ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு நேராக வீட்டுக்கு போய் நல்லா பசி ஆடுறாங்க. எங்கேயா கடன் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னா, இல்லை இல்லை கடைக்கார் கொடுத்து அமுச்சிட்டாரு, கடன் கொடுத்துட்டாரு அப்படின்னு போய் சொல்லி சாப்பிட்றாங்க. குடும்பம் படுத்துடுறான். எந்த நேரத்தில் வேணால் வந்து போலீஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி படுத்துடுறான். ஆனால் விடிஞ்சு பார்க்குறான், அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. எந்த போலீஸும் அவனை பிடிக்கல. சரி, நாயர் நாயர் என்ன ஆனா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி வரான். வரும்போது அவன் ஒரு கெத்தாக நடந்து வரான். அம்மன் இதை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பயந்து அந்த கடைக்காரன் பயந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாரத்துக்கு தேவையான மளிகை சாமான் காய்கறி எல்லாத்தையுமே கௌரி சங்கர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த செகண்டில் கௌரி சங்கர் ஆட்டோ சங்கராக மாறுறான். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் அவனுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் கிடைக்குது, அவனுக்கு உரிமைகள் கிடைக்குது. இதை பயன்படுத்தி அந்த ஏரியாவில் பெரிய டானாக மாறுறான். இதுதான் ஆட்டோ சங்கருடைய இன்ட்ரொடக்ஷன். இதுக்கப்புறம் அவன் எப்படி
பெரிய விஷயத்துக்குள்ளலாம் இன்வால்வ் ஆனால் பெரிய பெரிய மனுஷங்க கூடலாம் அவன் எப்படி டச் வச்சுக்கிட்டான் அப்படின்றது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த புத்தகம் நக்கீரனில் தொடராக வந்த தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் திரு கோபால் அவர்கள், நக்கீரன் கோபால் அவர்கள் அந்த தொடரை வந்து எழுதுகிற வரைக்கும் அவர் பட்ட பாடு, அவர் எத்தனை கேசஸ் வந்து அட்டன் பண்ணார், எவ்வளோ பேர் அதுக்கு ட்ரை பண்ணாங்க, குறிப்பாக காமராஜர்னு ஒருத்தர் இந்த தொகுப்பில் இருப்பார், அந்த தொகுப்பு எடுக்கிறதுக்காக ஆட்டோ சங்கரை அலைஞ்சு அலைஞ்சு பார்த்து மீட் பண்ணி போலீஸ் இடத்துல தடை பண்ணி எழுதக்கூடாது, ஒரு குற்றவாளி ஒரு தூக்கு தண்டனை கைதி வந்து அவனை பற்றின வாக்குமூலம் எழுதக்கூடாது பத்திரிகைகளுக்கு அப்படின்னு சட்டம் சொல்லுது. சட்டத்தெல்லாம் மீறி இவர் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி இந்திய பத்திரிக்கை துறைக்கே வந்து முன்னுதாரணமாக ஆகி நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து ஜெயிக்கிறாரு. அந்த ஒரு பார்ட்டு, அதாவது இந்த புத்தகம் எப்படி உருவானுச்சு, இந்த தொகுப்பு எப்படி உருவானுச்சுங்கிறதே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு 75 பக்கம் இருக்குது அது ஸ்டார்டிங்கில், அதுவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த புத்தகத்தை பற்றி என்னோடய கருத்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இன்னும் அதிகமாக இந்த புத்தகத்தை வாசிக்கணும், எல்லோரும் வாசிக்கணும், ஏன் வாசிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு டார்க்கான சைடு, சென்னையோட டார்க்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம். பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட டார்க் சைடை பார்க்கணும்னா இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம். திரைப்பட கதாநாயகிகள், 80 காலகட்டங்கள் 70 80 காலகட்டங்கள் உள்ள கதாநாயகிகள் யார் யாரோடலாம் எந்தெந்த அரசியல்வாதிகளோடலாம் லிங்கில் இருந்தாங்க, கூப்பிட்ட நேரம்லாம் எப்படிலாம் போனாங்க, அதுக்கு ஆட்டோ சங்கர் எப்படி உதவுனா அப்படின்ற விஷயம், அந்த டார்க்கான விஷயங்கள் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. அண்ட் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு புத்தகமாக தான் எழுதியிருக்காரு ஆட்டோ சங்கர். பெரிய எழுத்தாளரும் கூட சொல்லலாம், டயலாக்ஸுமே அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருக்கும். ஆக ஒரு ரைட்டருக்கு உண்டான ஒரு ஒரு தூமருக்கு இவர்கிட்ட இருக்கே அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்குது. ஒரு டார்க்கான ஒரு ஒரு கதையை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம். சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம். ஏன் அப்படி சொல்லுவேன்னா, நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. நம்ம மெட்ராஸ் படம் நமக்கு பிடிக்கும், ஏன்னா ஜானி அன்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கதாபாத்திரம் நம்மளை சூழ்ந்து அப்படி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாராவது ஒரு கதாபாத்திரத்தை நம்ம பார்த்துட்டே இருப்போம். அதே போல் இந்த புத்தகத்துலையுமே ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்குது. ஆட்டோ சங்கர் நிறைய கதாபாத்திரத்தை ரிவீல் பண்ணுவார். ஒரு கட்டத்தில் கள்ளசாராயம் காய்ச்சிறாரு, கள்ளசாராயம் போலீஸ்காரங்களே நீ வந்து ரவுடிசமெலாம் பண்ணாத, கள்ளசாராயம் காய்ச்சி எங்களுக்கு மாமூல் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. கள்ளசாராயம் காய்ச்சிறாரு, விபச்சார விடுதி நடத்து அப்படின்னு சொல்கிறாங்க. விபச்சார விடுதி நடத்துகிறாரு, அங்கே விட பெண்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் என்கிட்ட வந்தாங்கன்னு பேர் மென்ஷன் பண்ணி அவங்களோட கதை என்ன அப்படின்லாம் சொல்லுவார். குறிப்பாக ஒரு பிராமண பெண் வந்து உபச்சாரியாக மாறின ஒரு கதை, காதலிக்கிற பையன் ஏமாத்திடுவான் பெற்றவங்க வீட்டில், அந்த பையனோட வீட்டில் அவனை வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஏமாந்து அங்கங்கன்னு சுற்றி கடைசியில் ஆட்டோ சங்கர்கிட்ட வந்து உபச்சாரியாக இருப்பான். ஸோ இப்படி பெண்கள் மத்தியில் உலாவின ஒரு ஒரு ஆட்டோ சங்கர், கொலைகள் அவர் பண்ண முதல் கொலை என்ன அப்படின்ற விஷயம், அடுத்த கொலை என்ன, அவருடைய கூட்டாளிகள்லாம் யார், பாபு சோலை அப்படின்ற இரண்டு கூட்டாளிகள், இதில் எந்த கூட்டாளி கடைசியில் விரோதமாக மாறினா, இது ஆட்டோ சங்கர் யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களாம் எந்த இடத்துல இவருக்கு பின்னாடி மாறினாங்க, அரசியல்வாதிகள் இவரை எப்படி கவுத்து விட்டாங்க, பெரிய பெரிய நடிகைகள்லாம் இவருக்கு எப்படி லிங்க் வந்தது, எந்தெந்த நடிகைகள்லாம் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ரொம்பவே சூப்பராக சொல்லுவார். ஒரு நடிகை ஒரு அரசியல்வாதிகளை போகிறாங்கன்னா அந்த நடிகையோட பேரை சொல்லாமல் அழகாக மென்ஷன் பண்ணி நமக்கு புரிகிற அளவுக்கு இதில் வந்து எழுதியிருப்பார். அந்தளவுக்கு ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். ரொம்ப த்ரில்லரான ஒரு புத்தகம்னு சொல்லுவாங்க. இது ஒரு புத்தகமாக, ஒரு வாக்குமூலமாக, இல்லை ஒரு நாவலா அப்படின்ற அளவுக்கு சந்தேகத்தை கொடுத்தது. ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. சினிமா துறையில் உள்ளவங்க ஒரு பெரிய டான் பற்றி நான் கதை எடுக்கணும் அப்படின்னா உண்மையான டான் வந்து இந்த ஆட்டோ சங்கர் அப்பன் தான் எனக்கு சொல்ல தோணுது. கண்டிப்பாக வாங்கி படிங்க இந்த புத்தகத்தை, PDF படிக்காதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு டார்க்கான சைடு, சென்னை டார்க், நான் சொல்ல மாதிரி தான் சென்னை டார்க் தெரியணும், ஒவ்வொரு பீப்புளோட டார்க்னஸ் எனக்கு தெரியணும்னு இந்த புத்தகம் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் படிக்கும்போது அவ்வளோ விஷயங்கள் இதில் இருந்தது, கொட்டி கிடக்கு. ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள், சென்னையில் என்னென்ன விஷயங்கள்லாம் எங்கெங்கே நடக்க ஆரம்பிக்குது, எப்போ எப்படிலாம் கொலைகள் நடக்க ஆரம்பிக்குதுன்ற விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் சூப்பராக இருக்குது. ஸோ படம் பண்ணுறவங்களுக்கு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு டார்க்கான ஒரு ராவான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி கதைகள் எனக்கு பிடிக்குன்றவங்களுக்கும் இந்த புத்தகம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ஆட்டோ சங்கர்ஸை பற்றின வேறு ஏதாவது தகவல் நான் சொல்லலாம், எல்லா விஷயத்தையும் நான் சொல்லலாம். இவர் முதல் கொலை யாரை பண்ணார், அதுக்கடுத்து இவர் எந்த யார் இவரை காட்டி கொடுத்தாங்க, இரண்டாவது கொலை யார் அப்படின்னு, கூட்டாளிகள் எந்த சைடு திசை திரும்பினாங்க, இவர் எப்படி மாட்டினார்ன்ற விஷயத்தை நான் சொல்லிடலாம். ஆனால் வாசிக்கும் போது உங்களுக்கான சுவாரஸ்யமே போயிடும். அண்ட் நீங்கள் ஆட்டோ சங்கரை பற்றி ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த புத்தகத்தை PDF படிக்காதீங்க, இந்த புத்தகம் இல்லை, இந்த புத்தகத்தையுமே PDF படிக்காதீங்க. தேங்க்யூ.